மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் 780 புதிய வான்வழி தடங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக பதிலளித்த அவர் உதான் திட்டம் தொடங்கியதிலிருந்து இதுவரை 359 வழித்தடங்களில் விமான சேவை நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 59 புதிய விமான நிலையங்கள் நிறுவப்பட்டிருப்பதாகவும் கொரோனா தொற்று காலத்தில் சரக்கு விமான போக்குவரத்து கணிசமாக அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்தார். 2% 19% வரை சரக்கு விமான போக்குவரத்து அதிகரித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.